ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பெரியார் நகரில் உள்ள சிஎஸ்ஐ மகளிர் பள்ளியில் வாக்குச்சாவடியில் பூத் ஸ்லிப் வழங்குவதற்காக அமர்ந்திருந்த திமுகவினர் வாக்காளர்களை வழிமறித்து காங்கிரஸ் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்தனர். அதனை தட்டி கேட்ட அதிமுகவினரிடம் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவானது காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இப்போ நாம் இருக்கக்கூடிய இடமானது ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ மகளிர் பள்ளி வாக்குச்சாவடியில் இருக்கிறோம். இந்த வாக்குச்சாவடின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாநகராட்சி ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 44, 45, 51 ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகள், 8 வாக்குச்சாவடிகள் வந்து இந்த பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 216 முதல் 275 எண் கொண்ட வாக்குச்சாவடிகள், 8 வாக்குச்சாவடிகள் இங்கு இருந்தன. கிட்டத்தட்ட 7800 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடியில் வெளிப்புறம் அதாவது 100 மீட்டர் இடைவெளிக்கு அப்பாற்பட்ட பகுதியில் அதாவது கட்சியினர் வந்து டேபிள் போட்டு அங்கு அமர்ந்து வாக்காளர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கான பாகம், அவர்களுடைய எண், வாக்குப்பதிவு எண் அதையெல்லாம் குறித்து கொடுப்பார்கள். அதாவது பூச்சளிப்பு குறித்து கொடுப்பார்கள். அந்த மாதிரி திமுகவினர் அங்கு டேபிள் போட்டு அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே அதிமுகவினரும் அமர்ந்திருக்கார்கள். ஆனால் திமுகவினர் என்ன, திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் அங்கு வரக்கூடிய வாக்காளர்களிடம் சென்று கைச்சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதும் அவர்களுக்கு சில ஆதாயங்கள் தருவதாகவும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருந்திருந்து இது தொடர்பாக அங்கிருந்த அதிமுகவினர் தட்டி கேட்டிருக்கிறார்கள். தட்டி கேட்கும்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழ்நிலையில் இருந்து அங்கு வந்த போலீசார் வந்து இரு தரப்பையும் சமாதானம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆளுங்கட்சி என்ற அதிகாரம் வந்து இந்த தேர்தலில் வந்து தலைமுறை தாழ்ந்தது என்றே நாம் சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் வெளிப்புறம் இருக்கக்கூடிய இது போன்ற இந்த பூச்சளிப்பு வழங்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களை வந்து அங்கேயே கேன்வாஸ் செய்யக்கூடிய நிலைமையை தான் நம்ம ஏற்கனவே நம்ம சுட்டிக்காட்டியிருந்தோம். அது தொடர்பாக தான் இந்த தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினர் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இறங்கும் போது கூட இது தொடர்புடைய மோதலும் ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஆரம்பத்திலேயே காவல்துறையினரும் நல்ல தேர்தல் அதிகாரிகளும் முறையாக கண்காணித்திருந்தால் இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்த்திருக்கலாம் என்பதும் வாக்காளர்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இது இனிமேலாவது தேர்தல் அதிகாரிகள் காவல்துறையினரும் இதை வந்து தவிர்த்ததுக்கான நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. செயல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.